ஒரு சராசரி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய 5000 ஓரக் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து, அதாவது நாலுல இருந்து ஒரு 5 கிலோ காய்கறிகள் பழங்கள் உண்ணக்கூடிய அந்த பழங்கள்ல இருக்க ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் எதுனா எஸ்பல்ஸ். அவ்வளோ வந்து உங்களுக்கு ஆல் இன் ஒன் ஜூஸ் ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில ஒரு யூனிக்கான ப்ராடக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலா என்ன இருக்கும்னா ஒரு 14களுக்கு ஒரு 14களுக்கு அதிகமான ஒரு பெரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலவையெல்லாம் மார்க்கெட்ல இருக்கு. ஆனால் அதை விட நம்ம வந்து யூனிக்காக இருக்கும், ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜோட இருக்கும், நம்ம வந்து அவ்வளோ வந்து பெட்டர்மெண்டா இருக்கும், அவங்களோட சிறப்பு வாய்ந்த தன்மையில இருக்கும். எப்படின்னா ஒரு 21க்கு அதிகமான ஒரு பழம் மற்றும் காய்கறி கலவை தான் அன்றாடம் நம்ம உண்ணக்கூடிய பழங்கள் மற்றும் கடல் மற்றும் ஒரு அண்டார்டிக் போன்ற இமயமலை போன்ற பிரதேசங்கள்ல வளரக்கூடிய பழங்கள்ல இருந்து வரக்கூடிய மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த பழங்கள்ல இருந்தா நம்ம இந்த எஸ்பல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளவு மருத்துவ குணங்கள் மற்றும் பாரம்பரிய இந்த விட்டமின்ஸ் தாது பொருட்கள் ஃபைபர் இது எல்லாமே அடங்கிய இத்தனை பொருட்களை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இதுல என்னென்ன பழங்கள் வந்து அடங்கியிருக்கு, என்னென்ன பெர்சன்டேஜ்ல இருக்கு அப்படின்னு ஒரு சில விஷயம் நான் சொல்லி முடிச்சிடறேன். ஸோ ட்ரக்ஸா வந்து பாத்தீங்கன்னா 4% இருக்கு. ஸோ இதுல வந்து விட்டமின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா இருக்கு. இது வந்து ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டியா பயன்படுத்தலாம். உடல் சார்ந்த அனைத்து விதமான நோய்களுக்கும் திசுகளை வந்து பராமரிப்பதற்கும் இந்த ட்ரக்ஸா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பகுனேரா. ஸோ இதுல வந்து விட்டமின் சி, இது என்னன்னா அன்னாசி பழம் தான், விட்டமின் சி அதிகமா இருக்கு. ஸோ விட்டமின் சி வந்து உங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் சரி செய்யக்கூடியது, ஈறுகள் சம்பந்தப்பட்ட நோய்களும் சரி செய்ய சொல்லுது, நோய் எதிர்ப்பு தன்மை வந்து கொடுக்கக்கூடியது, இதயம் சம்பந்தப்பட்ட நோயும் மூட்டு சம்பந்தப்பட்ட நோய் எலும்பு தேய்மானம் போன்ற நோய்களிலிருந்து இது பாதுகாக்கக்கூடியது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்சிட்கா 3% இருக்கு. இதுலயும் விட்டமின் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கு, விட்டமின் B1 இருக்கு, விட்டமின் B2 இருக்கு. ஸோ விட்டமின் சி நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தோல் சம்பந்தப்பட்ட நோய்க்கும், அடுத்து உங்களுக்கு ஈறுகள் ரத்த கசிவு போன்ற நோய்கள் சரி செய்யக்கூடியது, B1 B2 வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புண் இதய பிரச்சனை இதய ரத்த கொழுப்பு அத்து சிவப்பணுக்கள் கவுண்ட் வந்து அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ அடுத்து வரக்கூடிய பழம் வந்து பாத்தீங்கன்னா கடலி. ஸோ இந்த இது வந்து வாழைப்பழம் தான், கதலிங்கிற ஒரு ரகம் தான். இதுலேயும் விட்டமின் சி அதிகமாக இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, மேங்கனீஸ் இருக்கு. ஸோ பொட்டாசியம் அதிகரிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உடல்ல பிஹெச் லெவல்லாம் பேலன்ஸ் ஆகும், மெக்னீசியம் இருக்கிறதுனால தசை நரம்பு தோல் பிரச்சனை வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ உடல்ல வந்து கொழுப்பு நல்ல கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருப்பதற்கு இந்த கதலி என்ற வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் வியாதியிலேருந்து தடுப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ அடுத்து டடிமியா. ஸோ இது பொமிகிரேன் தான், இதில் இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ஸ் இருக்கு, பவர்ஃபுல் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ இது நம்மளுக்கு இதய சம்பந்தப்பட்ட இதய துடிப்பு போன்ற பிரச்சனையிலேருந்து வராமல் பாதுகாக்குது, பிரஸ்ட் கேன்சர் வராமல் வந்து பாதுகாக்க முடியும், பிளட்டோட ப்ரெஷரோட லெவலை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கௌசும்பம் 2% இருக்கு. இதுலேயும் விட்டமின் பி அதிகமாக இருக்கு, நயாசின் ஃப்ளோட்ஸ் தயமின் போன்ற இந்த பி விட்டமின்ஸ் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. இதுவும் பலவிதமான மருத்துவ பயன்கள் கொண்ட ஒரு பழ வகை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்பிள். ஸோ க்ரீன் ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ப்ரீபயாட்டிக் உண்டு. இது ப்ரீபயாட்டிக்னா நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா, நம்ம செரிமானத்துக்கு உதவக்கூடிய பாக்டீரியாஸ். இதுலேயும் ஃபைபர் இருக்கு, நார் சத்து, புரோட்டீன், பொட்டாசியம், அயன், விட்டமின் கே இருக்கு. இது செரிமானத்தை வந்து அதிகப்படுத்துவதற்கும் நம்மளுடைய சுகர் லெவலை வந்து மெயின்டைன் பண்றதுக்கும் ஒரு அற்புதமான பழம். ஸோ அடுத்து ஸ்ட்ராபெரி 3% இருக்கு. இதுலேயும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் சுகர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் மேங்கனீஸ் வந்து இருக்கு. ஸோ உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து படியாமல் இருப்பதற்கும் ஸோ கொழுப்பு வந்து சரியான லெவலில் எடுத்துக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வு தான் இந்த ஸ்ட்ராபெரி. ஸோ அடுத்த ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா கிரேப் சீட், அதாவது திராட்சை விதை சாறு. இதுல வந்து அதிகப்படியான ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு பழ வகைன்னு சொல்ல முடியும். விட்டமின் இ அதிகமாக இருக்கு. ஸோ விட்டமின் இ வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது, பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு விட்டமின்ஸ் வந்து இந்த விட்டமின் இ வந்து ரொம்ப பயன்படும். ஸோ அதிகப்படியான ஒரு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பயனும் உள்ள ப்ராடக்ட் தான் இந்த கிரேப் சி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசாய்பெரி. ஸோ இதுவும் ஒரு 4% உண்டு. இதில் வந்து ரிச்சன் ஒமேகா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, ஒமேகா 3 இருக்குது, ஒமேகா 6 இருக்குது, ஒமேகா 9. இன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு விளம்பரம் வேணாலும் எடுத்து பாருங்கள், அந்த விளம்பரத்தில் என்ன இருக்குன்னா உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய கொழுப்பு ஒமேகா 3,
ஒமேகா சிக்ஸ் ஒமேகா நைன் இருக்கும், மேக்சிமம் ஒமேகா த்ரீ தான் இருக்கும். நம்ம அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பல வகைகளில் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் ஒமேகா நைன், ஸோ இது எல்லாமே உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய கொழுப்புகள் கொடுக்கறதுனால நம்ம உடலோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு அவ்வளோ வந்து வாய்ப்பாக இருக்கும். ஸோ விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்குது. விட்டமின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா கண் பார்வை சம்மந்தப்பட்டது, நோய் எதிர்ப்பு தன்மை வந்து உடையது, கரு வளர்ச்சி பெறுவதற்கும் குழந்தை வளர்ச்சி பெறுவதற்கும் ரொம்ப வந்து முக்கியமானது. ஸோ ஒரு சராசரி மனிதன் நல்ல வளமா நலமா வாழ்வதற்கான அத்தனை வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்களுமே இந்த சாய்பெரியில் இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி ஒரு 4% வந்து இதில் அடங்கி இருக்கு. இது விட்டமின் சி இருக்கு, விட்டமின் கே இருக்கு, டயட்ரி ஃபைபர் இருக்கு, ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லோ கேலரிஸ் அடங்கியது, ஹை நியூட்ரியன்ஸ் வந்து அடங்கினதுல இதுவும் நம்ம ஆரோக்கியமா இருப்பதற்கும் நம்ம திசுக்கள் மற்றும் உடல் முழுவதும் ஆரோக்கியம் நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ அடுத்து கிரான்பெரி, விட்டமின் ஏ இருக்கு, விட்டமின் சி, விட்டமின் இ. அது மட்டும் இல்லாம நம்முடைய செல்களை பாதுகாக்கக்கூடியது, டேமேஜ் உள்ள செல்களை வந்து புதுப்பித்து நம்மளுக்கு ஒரு ரெஜுவினேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட். எலும்பு வளர்ச்சிக்கும் குருத்தெலும்பு வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா கிரான்பெரி. ஸோ முழுமையான ஆரோக்கியம் பெறுவதற்கு இந்த கிரான்பெரி நல்ல ஒரு பயனளிக்கும். அடுத்து பிளாக்பெரி ஒரு 5% இருக்கு, இதனாலையும் மருத்துவ குணம் அதிகமா இருக்கு. 2000 வருடங்களாகவே இதை மருத்துவ குணங்களாக பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ இதுல விட்டமின் ஏ, விட்டமின் B1, B2, B3, B6, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே இருக்கு. ஸோ இது எல்லாமே என்னன்னா நம்மளுக்கு விட்டமின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி கண் பார்வைக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நல்ல, கரு வளர்ச்சி பெறுவதற்கும் குழந்தை வளர்ச்சிக்கும் நல்லது. B1 வந்து பார்த்தீங்கன்னா உடல்ல வந்து உடலின் எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் நல்லது. B3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதய சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் உடல்ல வந்து நல்ல கொழுப்பு கொடுக்கக்கூடியது. ஸோ B6 வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு செயல்பாடுகளுக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் சி வந்து தோல் நோய்களுக்கும் ஈறுகள் இரத்த கசிவு போன்ற வராமல் பிரச்சனைகளுக்கும் நல்லது. அமினோ ஆக்சிஸ் வந்து நம்ம உடம்புல பேலன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களை வைத்துக் கொள்வதற்கும், ஃபைபர் நார் சத்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும், இதயம் மற்றும் புற்றுநோய் வராமல் இருப்பதற்கும் நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூஸ்பெரி முழு நெல்லிக்காயின்னு சொல்லுவோம். விட்டமின் சி இருக்கு, விட்டமின் பி இருக்கு, அயன், கால்சியம், குரோமியம், பாஸ்பரஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா செல் உருவாகுவதற்கும், எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பெறுவதற்கும் ரொம்ப நல்லது. பொட்டாசியம் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் லெவல் வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியது. அயன் வந்து உடல் வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப நல்லது, இரும்பு சத்து. அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலங்களாகவே நம்ம மருத்துவ குணங்களுக்காக பயன்படுத்திட்டு வரோம். ஸோ இது நம்மளுக்கு உணவே மருந்துங்கிறதுல 100% பயனளிக்கக்கூடியது. அளவுக்கு அதிகமான நம்மளுக்கு நியூட்ரியன்ஸ் வந்து உள்ள ஒரு அற்புதமான ப்ராடக்ட். நீங்கள் உடல் எடையை வந்து பராமரிப்பதற்கும் உடல் எடையை வந்து உடல் ஆரோக்கியத்தை முழுமையாக்குவதற்கும் இது ஒரு முழு நிவாரணியாக பயன்படுத்த முடியும். டியூபெரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, மெக்னீசியம் அதிகமாக இருக்குது, ஜிங்க் அதிகமாக இருக்குது, காப்பர் அதிகமாக இருக்குது. ஸோ மெக்னீசியம் வந்து பார்த்தீங்கன்னா தசை வளர்ச்சி, நரம்பு வளர்ச்சி, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு. ஜிங்க் வந்து அதுவுமே வளர்ச்சிக்கான ஒரு அற்புதமான ப்ராடக்ட். அடுத்து உங்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான ஊட்டச்சத்துக்களும் அத்தனை விதமான தாதுக்கள் ஃபைபர்ஸ் வந்து அடங்கியிருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு நோய் வராமல் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் எதுனா இந்த டியூபெரி. ஸோ அடுத்தது மல்பெரி ஒரு 5% இருக்கு, இதில் அயன் இருக்கு, இரும்பு சத்து. இரும்பு சத்து உங்களுக்கு உடல் வளர்ச்சிக்கும் ரத்த விருத்தி பண்றதுக்கும் ரொம்ப முக்கியமானது. விட்டமின் சி, விட்டமின் கே இருக்கு, அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் இருக்கு, கால்சியம் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபைபர்ஸ் நார் சத்து இருக்கு, சுகர் வராம உங்களுக்கு கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கும், உடல்ல கார்போஹைட்ரேட் வந்து லெவலா மெயின்டைன் பண்றதுக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உடல்ல கழிவுகள் தங்குதுன்னா அதை வெளியேற்றுவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது ஆன்டி ஆக்சிடென்ட். ஒரு சராசரி மனிதனுக்கு எவ்வளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குன்னு குறிப்பிட்டது போல இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிச்சா இருக்கனால நம்ம உடல் கழிவுகளை வெளியேற்றி உடலை புத்துணர்ச்சியோடும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நல்ல ஒரு வாய்ப்பு. 5%, இதுலுமே அதிகப்படியான ஒரு பயாலஜிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இருக்கனால நம்ம இதுல உடலை வந்து ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள முடியும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பில்பெரி ஒரு 2%, இதுல விட்டமின் சி இருக்கு, விட்டமின் இ இருக்கு, லாஜிக் ஆக்சிட் இருக்கு, ரிச் இன் ஃபைபர், அதாவது நார் சத்து அதிகமா இருக்கு. அடுத்தது பைட்டோகெமிக்கல் மிக்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கனால ஸோ நம்ம உடல்ல நாள்பட்ட நோய்கள் எதுவுமே இருக்காம அதிலிருந்து விடைபெறுவதற்கும் அதுல அந்த நோயிலிருந்து விடுபெற்று ஆரோக்கியமா வாழ்வதற்கும் இந்த பில்பெரி வந்து நல்ல ஒரு தீர்வாக இருக்கும்.
பியோபெரி இரண்டு சதவீதம் இருக்கு, இதுலயும் பைட்டோகெமிக்கல்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ யூரினரி பிளேடர் இன்ஃபெக்ஷன், சிறுநீர் வல்லடங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். சிறுநீர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெளியேற்றக்கூடிய அங்கு வரக்கூடிய அந்த கொழுப்பு அடைச்சு அதுல வரக்கூடிய பிரச்சனை வந்து நம்மளுக்கு நல்ல தீர்வு அளிக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இந்த பியர்பெரி. அது மட்டும் இல்லாம டயரியா, ஒரு வீக்கம் போன்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக உள்ளதுதான் பியர்பெரி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரோபெரி 2% இருக்கு. இதுலயே வந்து விட்டமின்ஸ் அதிகம், எல்லா விதமான விட்டமின்ஸ் இருக்கு. விட்டமின் ஏ, விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B5, விட்டமின் B6, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் டி, விட்டமின் சி, விட்டமின் கே. ஸோ இது என்னன்னா நம்மளுக்கு ரத்த விருத்தி பண்றதா இருக்கட்டும், உடல் வளர்ச்சியா இருக்கட்டும், திசு வளர்ச்சியா இருக்கட்டும், உடல் ஆரோக்கியம், செல் வளர்ச்சி, எலும்பு வளர்ச்சி, அடுத்து கண் பார்வை வந்து தெளிவாகிறது, கரு வளர்ச்சி, குழந்தை வளர்ச்சி, தசைகளோட வளர்ச்சி, இது மாதிரி சொல்லிட்டே போனா. ஏன்னா விட்டமின் ஏல இருந்து விட்டமின் கே, விட்டமின் பில வந்து எல்லா வெரைட்டி இருக்கனால ஸோ முழுமையான ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம இதுல மேக்னீஸ், கால்சியம், சோடியம், ஜிங்க், காப்பர் இருக்கனால நம்ம இன்னும் ஆரோக்கியத்தை அத்தனை விதமான ஊட்டச்சத்துக்களும் இருக்கிறதுனால மேம்படுத்த முடியும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா க்ரோபெரி 2%, இதுல எசென்சியல் ஃபேட்டி ஆக்சிட் இருக்கு. அது மட்டும் இல்லாம விட்டமின்ஸ் வந்து விட்டமின் ஏ, B12, விட்டமின் இ, விட்டமின் கே இருக்கு. ஸோ அது மட்டும் மேங்கனீஸ், பொட்டாசியம், கால்சியம், சோடியம், ஜிங்க், காப்பர், பாஸ்பரஸ், இவ்வளவு வந்து இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த குரோபெரியில மிகப்பெரிய மிக உயரிய மலை பிரதேசங்கள், அண்டார்டிக் போன்ற கடல் பிரதேசங்கள் வளரக்கூடிய இந்த குரோபெரி ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 7, ஒமேகா 9, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா விளம்பரங்களுமே வரக்கூடிய பொருட்கள், எண்ணெய் சம்பந்தப்பட்ட, ஆயில் சம்பந்தப்பட்ட விளம்பரங்கள்லாம் பாருங்க, ஒமேகா 3, எல்லா விதமான உணவுப் பொருட்களுமே ஒமேகா ஒமேகான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய கொழுப்பு அது ஒமேகா 3 தான் மேக்சிமம் இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸோ எக்ஸ்ட்ராடினரியா ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 7, ஒமேகா 9, அது மட்டும் இல்லாம எல்லா விதமான தலையில இருந்து கால் வரைக்கும் அனைத்து நாடி நரம்புகளும் ஆரோக்கியம் இருப்பதற்கும், தசை வளர்ச்சிக்கும், செல் வளர்ச்சிக்கும் உறுதுணையா இருக்கக்கூடிய அத்தனை விதமான ஊட்டச்சத்துல அடங்கியதான் இந்த குரூபரி. ஸோ இந்த எஸ்பல்ஸ் வந்து பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள், ஸோ இந்த இதுவரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம்னா இதுல எவ்வளவு பழங்கள் கலந்துருக்குது, அந்த பழங்களோட முக்கியத்துவம் என்ன, இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதுல என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்க போகுது அப்படின்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரியே செல் வளர்ச்சி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம உடல்ல 43 trillion செல்ஸ் இருக்கு, அந்த ஒவ்வொரு செல்லுக்குமே ஊட்டச்சத்து கொடுக்கணும். அப்ப ஏதோ ஒரு பழம் சாப்பிடுறோம், டெய்லி நான் உணவு தான் சாப்பிடுறேன், ஆனா என்னால ஆரோக்கியமா இல்ல, இவ்வளவு நோய் வந்துச்சு அப்படின்னா, நம்ம சரியாக ஒரு ப்ரொபோர்ஷனேட்ல ஒரு சரியான விகிதத்துல அந்த செல்களுக்கான ஊட்டச்சத்து கொடுத்துருக்கோமா அப்படின்னா கேள்விக்குறி. அப்ப எல்லாராலுமே இது போன்ற பழங்களை வாங்கி சாப்பிட முடியுமா அப்படின்னா கேள்விக்குறி. எல்லாருக்குமே இந்த விதமான பழங்கள் வந்து கிடைக்குமா அப்படின்னா கேள்விக்குறி. அப்போ இவ்வளவு மருத்துவ குணங்கள் பெற்ற எல்லா விதமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய, எல்லா விதமான தாது பொருட்கள் அடங்கிய இந்த ஆரோக்கியம் மிகுந்த பழம், இந்த வந்து இந்த எஸ்பல்ஸ் என்ற இந்த ஊட்டச்சத்து மிகுந்த அந்த டானிக் நீங்க வாங்கி பயன்படுத்தும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து செல் ஆரோக்கியமா இருக்கும். நம்ம செல் ஆரோக்கியமா இருந்தா உடல் ஆரோக்கியமா இருக்கும், செல் வளர்ச்சி, அந்த செல்லோட சவ்வு எல்லாமே ஆரோக்கியமா இருந்தா நம்ம ஆரோக்கியமா இருக்கும், மன ஆரோக்கியமா இருக்கும், எண்ணம் ஆரோக்கியமா இருக்கும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றது, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து வெளியேற்றக்கூடியது. நம்ம உடல்ல கழிவுகள் இல்லாம இருந்தாலே நம்ம டிடாக்சிஃபை பண்ணவே நம்ம வந்து எல்லா விதமான நோய்களும் இல்லாம ஆயிடும். ஸோ செல் டேமேஜ் இல்லாம இருக்கணும், செல் வந்து ஆரோக்கியமா இருக்கணும், செல்கள் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் இல்லாம இருந்தாதான் அந்த ஒவ்வொரு உறுப்புமே அதற்கான டிஸார்டர்ல இருந்து விடுபட முடியும். ஸோ எல்லா விதமான ஃப்ரீ ராடிகல்ஸும் எடுத்துருது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செல் மெம்பரேன், அந்த செல் திரவங்களை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஆரோக்கியமா வைக்குது. அப்ப செல் திசுக்கள் உருவாவதற்கும் அது ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் ரொம்ப வளர்ச்சி அடைவதற்கும் முக்கிய காரணம் செல் மெம்பரேன். அடுத்து புரோட்டீன், புரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சராசரி மனிதனோட வாழ்வில். இப்ப அந்த புரோட்டீனுக்காக வந்து பாத்தீங்கன்னா இது முக்கியமானதுக்கு. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா எண்ணிக்கை அதிகரிக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்தாதான் உடல் கழிவுகளை வெளியேற்ற முடியும். தேவையில்லாத அந்த பொருட்களை வெளியேற்றுவதற்கும், தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுவதற்கும், அந்த செல்களோட வளர்ச்சியை தடுக்கக்கூடிய தேவையில்லாத செல்களை வெளியேற்றுவதற்கு ரொம்ப முக்கியமானது ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுக்குது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து பாத்தீங்கன்னா திறன்பட செயல்பட வைக்குது. ஸோ அடுத்து செல்லு கம்யூனிகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ செல்கள் வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் நம்மளுக்கு அதுக்கு தொடர்பு உண்டு, அந்த அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கு செல் திரவங்கள். அந்த செல் திரவங்கள் நன்றாக வளர்ச்சி அடைந்து ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் இது இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம். ஸோ இது நம்ம நரம்பு வளர்ச்சி ரொம்ப முக்கியம்,
நம்ம ஆரோக்கியமாக வந்து இருப்பதற்கும் நம்ம செயல்கள் வந்து கரெக்டாக இருப்பதற்கும் மனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருநிலைப்படுத்துவதற்கும் ரொம்ப முக்கியமானது நர்வஸ் சிஸ்டம். ஸோ நரம்பு வளர்ச்சியை நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கக்கூடியது. அடுத்து புற்றுநோய் போன்ற நோய்களிலிருந்து வராமல் பாதுகாப்போம். அடுத்து இன்ஃப்ளமேஷன், உடல் வீக்கம், தசைகள் வீக்கம் இருந்துச்சுன்னா அதிலிருந்து விடுபடக்கூடியது தான் இந்த எஸ்பல்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா வைரஸ்ல இருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு அளிக்கும். அதே போல தான் தீமை செய்யக்கூடிய நம்மளுக்கு நம்மளுக்கு நோய்களை உண்டாக்கக்கூடிய வைரஸ்ல இருந்து நம்மளுக்கு எதிர்த்து போராடக்கூடிய அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் இருக்கு. ஸோ எசென்சியல் ஆயில்ஸ், உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயோட பங்கு ரொம்ப முக்கியமானது, அதை தரக்கூடியதான் இந்த எஸ்பல்ஸ். ஸோ நம்மளுடைய ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய கண் பார்வை நல்லா இருக்கும். நம்ம கண் பார்வைக்கான அத்தனை ஊட்டச்சத்துக்களுமே இதில் அடங்கியிருக்கு. ஸோ இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் பாதுகாக்கப்படும். ஸோ செரிமான கோளாறுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செரிமானம் நல்லா இருந்தால் தான் நமக்கு உடல் கழிவுகள் வெளியேற்றமாக இருக்கும். ஸோ அது போல ரொம்ப முக்கியமானது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இரத்த திட்டுகள் வளர்ச்சி அடைவதற்கும் இரத்த செல்கள் வந்து வளர்ச்சி அடைவதற்கும் ஆரோக்கியமானது. ஸோ இரத்த மண்டலத்தை உங்களுக்கு வந்து பாதுகாக்கக்கூடியது, இரத்த அழுத்தம் வராமல் பாதுகாக்கும். ரத்த அழுத்த பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா பிளட் பிரஷர் சொல்லப்படுவாங்க, அதுல ரொம்ப பாதிப்பு வரும். ஸோ அந்த நோயில இருந்து பாதுகாக்க முடியும். ஸோ அடுத்து கண் பார்வை, மூட்டு வலி, எலும்பு தேய்மானம், குருத்தெலும்பு வளர்ச்சி தடைபடுறது. அடுத்து உங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனை இதுல இருந்து வந்து வெளியேற முடியும். ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவாச பாதையில வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும். ஸோ சுவாசிக்கும் போது பிரச்சனை, சைனஸ் இருக்கும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நிமோனியா இருக்கும், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இந்த டஃப்பான டைம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட் சொல்ல முடியும் எஸ்பல்ஸ். அடுத்து அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, குடல் புண், வாய் புண், வாய் தொல்லைகள் இருக்குன்னா அதுக்கும் ரொம்ப நல்ல ஒரு தீர்வு. பெண்களுக்கு வந்து உண்டாகக்கூடிய பிசிஓடி பிரச்சனை, பிசிஓசிஸ் பிரச்சனை அதுக்கு தீர்வு அளிக்கக்கூடியது. வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தீமை செய்யக்கூடிய வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு தீர்வு தரக்கூடியது. கல்லீரலோட செயல்பாட்டை வந்து அதிகரிக்கக்கூடியது, கணைய செயல்பாட்டை அதிகரிச்சு சுகர் போன்ற பிரச்சனை வந்து நம்மளுக்கு தீர்வு அளிக்கக்கூடியது. உடல்ல அமில காரத்தன்மை, கார அமிலத்தன்மை வந்து பேலன்ஸ் செய்யக்கூடியது. பிஹெச் லெவல் பேலன்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிளான்ஸ், நாளமில சுரப்புகள் செயல்பாட்டை வந்து சீராக்கக்கூடியது. ரத்த ஓட்ட மண்டலத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நிலையில வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட். ஆண்கள் மற்றும் பெண்களுடைய உயிரணுக்களோட எண்ணிக்கை, அந்த வீரியத்தை வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடியது. ஸோ அடுத்து நம்ம கண் பார்வை சரி செய்யக்கூடியது. ஸோ ஞாபக சக்தி, மெமரி பவர் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் சொல்ல முடியும். ஸோ இவ்வளவு வந்து மல்டி பெனிஃபிட்ஸ் அடங்கிய இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க எல்லோரு வீட்லயுமே, யார் யாருக்கெல்லாம் வந்து திசுக்கள் நல்லா இருக்கணும், யார் யாருக்கெல்லாம் நாடி துடிப்பு நல்லா இருக்கணும், ஏன்னா நாடி துடிப்பு தான் உயிர் துடிப்பு, உயிர் துடிப்பு தான் நம்மள உயிர் வாழ்வதற்கான அத்தனை சாத்திய கூறுகளையும் சாத்தியப்படுத்துது. அப்போ நாடி துடிப்பு இல்ல எல்லா நபருமே பயன்படுத்தலாம், சிறுவர்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே எசென்சியலான இன்எவிட்டபிள் ஒரு ப்ராடக்ட் எதுன்னு கேட்டோம்னா இந்த எஸ்பல்ஸ். இவ்வளவு மருத்துவ குணங்கள், இவ்வளவு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பொருட்கள் அடங்கிய இந்த ப்ராடக்டை நம்ம குழந்தைகள் முதல்ல இருந்து பெரியவர் வரைக்கும் பயன்படுத்த முடியும். இதை பயன்படுத்தணும்னா ஒவ்வொரு வீட்டிலுமே எல்லாருமே பயன்படுத்த முடியும். நோய், எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, பயன்படுத்துங்க, அதுல இருந்து விடுபட முடியும். இல்லைங்க, இன்னும் ஆரோக்கியமா இருக்கணும், இந்த பிரச்சனைலாம் வராம இருக்கணும், கண்டிப்பா பயன்படுத்துங்க. அப்போ நோய் பாதிக்கப்பட்டவங்க, நோய் வராமல் பாதுகாக்க விரும்புவது எல்லாருமே பயன்படுத்தும் பொழுது நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். அப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாடி துடிப்பும் நல்லா இருக்குன்னு விரும்புற எல்லாருமே பயன்படுத்தலாம், சிறுவர்ல இருந்து பெரியவர் வரைக்கும். இத்தனை பயன்கள் கொண்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல், மல்டி பெனிஃபிட்ஸ், யூனிக் ப்ராடக்ட் சொல்ல முடியும். ஒரு பண்டட் பெனிஃபிட்ஸ், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பயன்களின் கூட்டமைப்பு, ஒரு கலவையா வந்து எல்லா ஊட்டச்சத்து, எதா தாது பொருட்கள், எல்லா விதமான ஆன்டி ஆக்சிடென்ட், எல்லா விதமான காம்பவுண்ட் ப்ராடக்ட்ஸ் அடங்கிய ஒரே ப்ராடக்ட் எதுனா இந்த எஸ்பல்ஸ். நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா R&D அவ்வளவு எஃபெக்டிவா ஒர்க் பண்ணி மார்க்கெட்டோட, ஏன்னா அது ரொம்ப முக்கியம், மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 பழங்கள் இருக்கதே வந்து ரொம்ப பெரும், ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அட்வான்டேஜா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு 16 அதிகமான அரிய வகை பெரி ஃப்ரூட்ஸ், அதை விட நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பழங்கள், இது எல்லா காம்பினேஷன்ல ஒரு 21 அதிகமான பழங்கள், 21 அதிகமான பழங்கள் ஒரு நாளைக்கு யாராவது உட்கொள்ள முடியுமா? இல்ல நம்மளால கிடைக்குமா? நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து அதை பெற முடியுமா? எவ்வளவு பெராமீட்டர்ஸ் இருக்கு, இந்த ஏரியால இந்த பழங்கள் மட்டும் தான் சிறப்பு வாய்ந்தது, இது மட்டும் தான் கிடைக்கும். ஆனா இது எல்லா விதமான பழங்களோட கலவையாக, எல்லா விதமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய ஒரு சர்வரோக நிவாரணியாக சர்வஸ்ரீ வந்து கொடுத்துருக்காங்க. சிறுவர்ல இருந்து பெரியவர் வரைக்கும் எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்ல
எல்லார் வீட்லேயுமே அவங்கவுங்க ஆரோக்கியத்தை முன்னிலைப்படுத்தி மேம்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு சர்வ நிவாரணி தான் எஸ்பல்ஸ். ஸோ நம்மகிட்ட இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் உள்ள ப்ராடக்டோட நம்ம கிட்டக்கு வர முடியாது. ஏன்னா மேக்சிமம் அவங்க ஒரு 16 வகையான ப்ராடக்ட் தான் இருக்க முடியும், நம்ம 21க்கு அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ எல்லாருக்கும் பயனுள்ள பொருள், எல்லா கேட்டகரிக்குமான ப்ராடக்ட், எல்லா விதமான நபர்களுக்குமான ப்ராடக்ட், எல்லோருமே யார் யாரெல்லாம் ஆரோக்கியத்தை விரும்புகிறாங்களோ, இன்னும் வந்து ஆரோக்கியமாக இருக்குன்னு விரும்புகிறாங்களோ, எல்லாரும் பிரச்சனையிலேருந்து விடுபட விரும்புகிறாங்களோ, வந்து அவங்க நோயிலிருந்து விடுபட விரும்புகிறாங்களோ, எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு ப்ராடக்ட் எதுன்னு கேட்டால் எஸ்பல்ஸ். ஸோ இதை சிறுவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு ஒரு நாளைக்கு 2 முறை வந்து கொடுக்க முடியும். பெரியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ml எடுத்துக்கலாம், எம்டி ஸ்டமக்கில் வெறும் வயிற்றில் காலையில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 hours முன்னாடி இதை எடுத்துக்க முடியும். 15 ml பெரியவர்களுக்கு, சிறுவர்களுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம கொடுத்தால் போதுமானது. ஸோ இவ்வளோ மல்டி ஃபேசட், மல்டி பண்டல், மல்டி பர்பஸ் அடங்கிய ஒரு இவ்வளோ வந்து ஒரு பெனிஃபிட்டான அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வாங்கி பயன்படுத்தணும், ஆரோக்கியமாக வாழணும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் எண்ணம் செயல் சிந்தனை மேம்படுவதற்கு முக்கிய காரணங்களை ஆரோக்கியமான இந்த ப்ராடக்டை வாங்கி நீங்கள் வாழ்க்கையிலையும் வாழ்க்கையில் பொருளாதார மேம்பாடு அடையின்னு சொல்லிட்டு எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன்.